சினிமா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மட்டுமே வந்து ரெண்டு பெரிய அப்டேட்டை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தலைவரோட 171வது படத்துக்கான டைட்டில் டீசருக்கான ரிலீசிங் டேட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணாவோட 44வது படத்துக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது நம்ம சூர்யா அண்ணாவோட 44வது படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இவரோட டைரக்ஷனில் நம்ம தலைவர் ரஜினி சார் வந்து தன்னோட 171வது படத்தில் அவர் நடிக்கிறாரில்ல. இப்போ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் மாசம் ஒரு போஸ்டர் ரிலீஸ் வந்து பண்ணிட்டு அதுல ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான டைட்டில் டீசரை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னா, வர April 22 நம்ம தலைவரோட 171வது படத்துக்கான டைட்டில் டீசரை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான டைட்டில்லாம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான டீசருமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட 44வது படத்தை யார் தெரியுமா டைரக்ட் வந்து பண்ண போறோம், நம்ம ஃபேவரட் டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் வந்து நம்ம சூர்யா அண்ணாவோட 44வது படத்தை அவர் வந்து டைரக்ட் வந்து பண்ண போறாரு. இந்த விஷயத்த இப்போ வந்து அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் இவரோட டைரக்ஷன்ல நம்ம சூர்யா அண்ணாவோட 44வது படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யா அண்ணாவோட நடிப்புல கங்குபா படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பயங்கரமா பிரம்மாண்டமா இந்த படம் வந்து உருவாகுது. நம்ம சூர்யா அண்ணா இந்த கங்குபா படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.